வணக்கம். நவம்பர் 30ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூனிபாட்ஸ் இந்தியாவுடைய ஐபிஓ இன்றைக்கு ஓப்பன் ஆகுது. நவம்பர் 30ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் போகுது ஐபிஓ. நிர்ணயித்திருக்கிற விலை 548லேருந்து 577 ரூபாய். ஆஃபர் ஃபார் சேல் வழியாகத்தான் இந்த ஐபிஓ வருது. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 835.6 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க இந்த ஐபிஓ வழியாக. அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல். கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் எவ்வளோ போய்கொண்டிருக்குன்னு பார்க்கும்போது யூனிபாட்ஸ் இந்தியாவுக்கு 80 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்கு கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க யூனிபாட்ஸ் இந்தியாவுக்கு. சாய்ஸ் ப்ரோக்கிங் வந்து சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கேஆர் சொக்ஸியும் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தர்மஜ் கிராப் கார்டு அவங்களுடைய ஐபிஓ இன்றைக்கு முடிவடையுதுங்க. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 52 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்கு தர்மஜ் கிராப் கார்டுக்கு. தாம்பூர் சுகர் மில்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்குற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. டேர்ம் லோனுக்கு A+ கொடுத்துருக்குறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். இன்ஸ்விஃப்ட் லேபரட்டரிஸ் லிமிடெடுக்கு கேர் கொடுத்துருக்குற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு BB- டபுள் பியாக உயர்த்தியிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க A4. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிஎன்பி பரிபாஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் விலை 4550 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டிடிவி தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. பிரணாய் ராய் மற்றும் ராதிகா ராய் ஆர்ஆர்பிஆர் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஆர்ஆர்பிஆர் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து இப்போ அவங்க ஷேர்ஸ் வந்து அதானி குரூப்புக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதானி குரூப் அவங்கள டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால தான் மறைமுகமாக என்டிடிவியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்ஆர்பிஆர் ஹோல்டிங்ஸ் கம்பெனி தான் என்டிடிவியோட ஓனர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆர்ஆர்பிஆர் ஹோல்டிங்ஸ் அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணதுனால இப்போ பிரணாய் ராய் மற்றும் ராதிகா ராய் அவங்க டைரக்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பயோகான் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. வியாட்ரிஸ் கம்பெனியுடைய சில பிஸ்னஸை வாங்க போகிறாங்க, சில சொத்துக்களை வாங்க போகிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. கேஷாக $2 பில்லியன் பேமெண்ட் செய்கிறாங்க. அதற்கு பிறகு சிசிபிஎஸ் வழியாக $1 பில்லியன் பேமெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. சிசிபிஎஸோட விரிவாக்கம் அவங்க சொல்லலை. எனக்கு புரிந்த வரைக்கும் அது கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸாக இருக்கலாம். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு NCRTC நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பிட்டிங்கில் அவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வச்சுட்டாங்க NCRTC. அதனால் அந்த ப்ராஜெக்ட் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிடைக்காமல் போகுது. ஜொமேட்டோ குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அலிபாபா அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு. அதாவது $200 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸை அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கும் அவங்களுடைய ஸ்டேக்கை 10% குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏஷியன் பெயின்ஸ் கம்பெனிக்கு ICICI டைரக்ட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 3460 ரூபாய். அவங்க எதிர்பார்க்குற காலளவு 3 மாதங்கள். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். நியூரேக்கா குறித்து பிஸ்னஸ் டுடேல வந்திருக்கிற ஒரு தகவலுங்க, நேற்று அவங்க ஒரு புது லோவை அடிச்சிருக்கிறாங்க. அந்த ஷேர் ப்ரைஸ் 525 வரைக்கும் லோ போயிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் பிஸ்னஸ் டுடேல சொல்லியிருப்பது, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய சில ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. பாயல் கோயல் அப்படின்றவங்க 55863 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 2-3 வாரங்கள். இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 302 ரூபாய். 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 255. ஆப்பிள் இந்தியாவுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் விலை 1500 ரூபாய். 20% ரிட்டர்ன்ஸில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 1180.
சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே ஒரு ஷேருக்கு 620 ரூபாய், அது 15% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 510. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங்க்கு என்ன காரணம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் பேட்டர்ன் டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, வீக்லி சார்ட்டில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அது பிரேக் அவுட் ஆகுதுன்றதான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் பேட்டர்னா என்ன, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன, பிரேக் அவுட் ஆகும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், நம்ம வேறொரு வீடியோவில் சார்ட்ஸ் வைத்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஐடிஎஃப்சி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே அறிவித்தது தாங்க, ஐடிஎஃப்சி வந்து அவங்களுடைய ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை விற்பனை செய்கிறாங்கன்னு ஏப்ரல் மாதத்தில் அறிவிச்சிருந்தாங்க. யார் வாங்குறாங்கன்னா பந்தன் ஃபினான்ஷியல் ஹோல்டிங், அவங்க தான் முக்கியமாக வாங்குறாங்க. அவங்க தனியாக வாங்கலைங்க, அவங்க வேறு சில கம்பெனிகளோட இணைந்து வாங்குறாங்க. வேறு சில கம்பெனிகள் வந்து லாட்டே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டேங்கரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் இன்ஃபினிட்டி பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் இணைந்து தான் அதை வாங்குறாங்க. இப்போ வந்து செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க, ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுடைய கண்ட்ரோல் மாறுவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க செபி. சன்ஃபார்மாக்கு மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே ஒரு ஷேருக்கு 1275 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு மெக்வேரி அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 5275 ரூபாய் ஒரு ஷேருக்கு. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 22% கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபுதாஸ் லீலாதர் சில கம்பெனிகளுக்கு அவங்க கொடுத்த ரேட்டிங்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க, விரைவாக பார்க்கலாம். அவங்க ரிசர்ச் ரிப்போர்ட்டுங்க. மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 144 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். பாரத் ஃபோர்ஜுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 950 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸ் 375, 24% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேருக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 265 ரூபாய். நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 14% உயர்வதற்கான வாய்ப்புகள். ONGCக்கு பை ரேட்டிங், டார்கெட் பிரைஸ் 180 ரூபாய், 29% மேல போறதுக்கான வாய்ப்புகள். ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் பிளே 2350 ரூபாய், 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்டிஸ் ஹெல்த்கேருக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 360 ரூபாய். நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். எஸ் சந்த் அண்ட் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 220 ரூபாய், 13% உயர்வதற்கான வாய்ப்புகள். டிடிகே பிரஸ்டீஜ் நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி சிஎன்பிசி TV18 கழுத்த பேட்டியில் எனக்கு புரிந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். கம்பெனி கைவசம் நிறைய கேஷ் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க, வேறு ஏதாவது கம்பெனியை வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறீங்களான்ற கேள்விக்கு இன்னும் முடிவு செய்யலை, ஆனால் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூடுதலாக செலவு செய்வீங்களா அப்படின்ற கேள்விக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னே நாங்கள் உள்ளே வைத்திருக்கிற அதே ரூல்ஸை தான் பயன்படுத்துகிறோம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சேல்ஸ்லேருந்து வரக்கூடியதில் 6.5% அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தும்ன்ற ரூல் முன்னே வைத்திருந்தோம், அதை கடைப்பிடித்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. கெப்பாசிட்டி உற்பத்தி திறன் அவ்வளவு தான் இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இப்போதைக்கு எடுப்பதில்லை அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறாங்களா. யூகே பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முன்னே அவர் பேட்டி கொடுத்ததில் வந்து பேட் அப்படின்னு சொல்லியிருந்தார் போல இருக்கு, அப்போ அது அந்த கேள்வியை மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது யூகே பிஸ்னஸ் கேட்டதில், அது முன்னே பேடாக இருந்தது, இப்போ அது வேர்ஸாக மாறியிருக்கு, ஸோ இன்னும் மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. 30% அவங்களுடைய பிஸ்னஸ் கீழே போயிருக்காங்க. கொரோனாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துடன் ஒப்பிட்டு சொல்கிறாரு, 30% கீழே போயிருக்கு. அவர் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா யூகே எக்கனாமி கொலாப்ஸ்ட் அப்படின்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினாரு. இப்போ மாற்றாக அவங்க நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு சப்ளை செய்வதற்கான முடிவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க யூகே பிஸ்னஸ் இப்போ மோசமாக இருக்குன்னு டிடிகே பிரஸ்டீஜ் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. டெலிவரி கம்பெனிக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 450 ரூபாய் ஒரு ஷேருக்கு. கிளான் ஃபார்மாக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 2558 ரூபாய் ஒரு ஷேருக்கு. கிளென்மார்க் ஃபார்மாக்கு 900 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 580 ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.